மக்களே, ஸோ இந்த வீடியோட டாபிக் என்னென்னா, காலையிலேயே மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் வந்து விசித்ராக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா, ஸோ மற்ற பர்சன் வீட்டில் இருக்க மற்ற கண்டஸ்டன்ஸை பற்றி ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் சொல்லணும். ஸோ அதில் ரவீனாவோட பாயிண்ட் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, க்யூட்டாக பியூட்டிஃபுல்லாக ப்ரெசன்டபுளாக காமிச்சிக்கிறா, அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். அதே வந்து இப்போது ஏஜ் க்ரோன் அப் ஆகும் கேலியாக இருக்கிறத மாற்றிக்கணும், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் ஒரு சில விஷயங்கள் மாற்ற வேண்டியது இருக்குது. ஸோ அந்த ஏஜ் ஏற ஏற அதுக்கேற்ற மாதிரி மாற்றி பல விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, திரும்ப ட்ரெஸ்ஸில் வந்து நிற்கிறீங்களே மேடம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அடுத்தது விஷ்ணு வந்து பட்டுன்னு கோவப்பட்டுறான். ஸோ ஒரு விஷயத்தில் வந்து கோவப்பட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசிடுறான், இதெல்லாம் பண்ணிடுறான், பட் அது உடனே மறந்துட்டு உடனே மறந்துடுறான் அந்த விஷயத்தை. இது அவனோட பாசிட்டிவ். நெகட்டிவ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, டெம்பர்மெண்ட்டில் அவன் பண்ணுற விஷயங்கள்லாம் வேறு மாதிரி போகுது, அந்த டெம்பர்மெண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அடுத்து விக்ரம் வந்து நல்லா என் வீட்டு ஒரு செல்ல பையன் மாதிரி, குட்டி பையன் மாதிரி நான் பார்த்துட்ருக்கேன், பட் நெகட்டிவ் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, விஜய் மாதிரி இருக்க ட்ரை பண்ணுறானோ, அவன் அவனை மாதிரி இருக்க மாட்டேங்கிறானோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் வருது. ஸோ அவனை அவனை மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணனா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றத சொன்னாங்க. நீ யாருன்னே தெரிய மாட்டேது அப்படின்றது தான். ஸோ பல இடத்துல பல பேருக்கு ஃபீல் ஆகிருக்கும்ன்றதை அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அடுத்து வினுஷாவை பொறுத்தவரையும், நீ வந்து ஒரு இன்னசென்ட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு இலக்கிய மனசு படித்த பொண்ணு நீ, ஸோ இந்த மாதிரி இருந்தேன்னா நிறைய பேர் உங்களை ஏமாத்திடுவாங்க அப்படின்றத சொன்னாங்க. பட் உன்னோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட பலம்ன்றதை நீ ஃபைன் பண்ணு, அதை ஃபைன் பண்ணால் தான் இங்கே இது பண்ண முடியாது, அதை ஃபைன் பண்ணலன்னா உன்னை காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ விசித்ரா கரெக்டாக எல்லாரை பற்றியும் கரெக்டாக அனலைஸ் பண்ணி பயங்கரமாக சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்தது அவங்க பேசும்போது. ஐஷு ஃபஸ்ட்டு வரும்போது எனக்கு இது ஒரு குட்டி பொண்ணு, இது நல்ல பொண்ணு, பட் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வரும்போது ஃபேமிலி அட்டாச்மெண்ட்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. இப்போ நிறைய மாறிட்டா, ஃபேமிலி அட்டாச்மெண்ட்லேருந்து நிறைய மாறிட்டா, கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்கணும். ஏன்னா இவகிட்ட வந்து இருக்கிற பிரச்சனையே 1% டு அனதர் பன் ஜம்ப் ஆகிட்டே இருக்கா, ஒருத்தர்கிட்டேருந்து மாறி மாறி போயிட்டே இருக்கா அப்படின்ற ஒரு பாயிண்ட்டே நேராக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ட்ரஸ்ட் ஒர்த்தி இல்லை, ட்ரஸ்ட் யாரையும் நம்பி எல்லா விஷயத்தையும் சொல்லாத, கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இரு அப்படின்ற மாதிரி ஐஷுவை பார்த்து சொல்லியிருந்தாங்க. அடுத்து யுகேந்திரனை பொறுத்தவரையும், அவரோட கிளீன்லினஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு, வேறு லெவலாக பண்ணியிருக்காரு, அவரே மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். பட் நெகட்டிவ் சைடு என்னென்னா, அவர் ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு பயப்படுறாரு, வெளியே இமேஜ் பாதிச்சிருமோ, ஃபேமிலியில் தப்பாக நினச்சிருவாங்களோ, நம்ம ஏஜுக்கு இப்படி பண்ணால் வேறு மாதிரி போயிருமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறார்ல, அது எதையுமே ஃபீல் பண்ணாமல் தப்பா தப்புன்னு பேசுங்க, ரைட்டாக ரைட்டுன்னு பேசுங்க, தைரியமாக பேசுங்க, தைரியமாக வாங்க சார் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருந்தது. அடுத்து பிரதீப் வந்து ஒரு அன்னியன் படம் மாதிரி நான் பார்க்குறேங்க. ஸோ அவருக்குள்ளே இருக்கிற, நான் வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு அன்னியன் கேரக்டரில் பார்த்து கொஞ்சம் பயந்துட்டே இருந்தேன், பட் அம்பி கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்பி கேரக்டர் ஐ ரியலி லவ் இட் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணிட்டானா, அவன் வந்து சாரி கேட்பான், அதுவும் கேட்டு ஸோ அதை உணர்ந்து கேட்பான் சாரி, மற்றவங்க யாருமே இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க, பிரதீப் மட்டும் அந்த சாரியை உணர்ந்து கேட்பான். பட் அந்த அன்னியன் கேட்டகரி இந்த கேமில் இருக்கிறது வரையும் நான் நெருங்க முடியலனால அந்த அன்னியன் கேரக்டரை பார்த்தவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பிரதீப்பை பற்றி சொல்லியிருந்தாங்க. அடுத்து நிக்சன், எல்லாரும் மற்றவங்களோட கார்டோட வளர்ந்துருப்பாங்க, ஆனால் தானாக விளைச்ச காளான் மாதிரி முளைச்சி வந்திருக்கான், அதில் வந்து எல்லா நல்ல குவாலிட்டிஸும் இருக்குது, இதெல்லாமே இருக்குது. அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா, நெகட்டிவ்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில டைம்ஸ் அவன் சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறவன் இந்த கேமுக்காக அவனை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு பல விஷயங்கள் பண்ணுறான்ல, அதில் கொஞ்சம் இது பண்ணானா அவன் வேறு லெவல் ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்து அக்ஷயா, ஸோ அவள் வந்து ஒன்றுமே பண்ணல இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாலும், ஃபீனிக்ஸ் பருவம் மாதிரி மீண்டு வரா பார்த்திங்களா, அதுதான் அவகிட்ட இருக்க மிகப்பெரிய திறமையே. ஸோ நம்ம இல்லை இல்லைன்னு சொல்கிறோம், ஆனால் அவள் மீண்டு வரும்போது வேறு லெவலாக வரதான் ஃபீனிக்ஸ் மாதிரி அப்படின்றதையும். நெகட்டிவ் சைடு என்னென்னா, ட்ரஸ்ட்டு பண்ணாத, யாரையுமே முழுசாக நம்பாத, இந்த இடத்துல யாரையுமே முழுசாக நம்பாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து ஜோவிகா வந்து நிறைய ரொம்ப கஷ்டப்பட்டு இனிஷியலாக அந்த சிங்கிள் மதரில் வர்றது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும், வெளியே நான் அந்த அளவுக்கு பழகியிருக்கேன் அதெல்லாம் தெரியும். ஸோ அதனால் வீட்டுக்குள்ளே வந்தோம் நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கும் இதெல்லாம் நினச்சேன், அது ஒரு பாசிட்டிவ், அதனால தான் நான் பல விஷயங்கள் சொன்னேன். பட் அவள் என்றைக்கு வந்து நான் ஒரு கண்டஸ்டன்ட்னு சொன்னாலும் அவள் கூட மிங்கிளாக முடியல, எதையுமே கனெக்ட் பண்ண முடியல, டிஃபிகல்ட்டாக இருந்தது. குறிப்பாக வந்து ட்ரஸ்ட் ஒர்த்தி இல்லை, நம்பிக்கை அன்ட்ரஸ்ட் ஒர்த்தி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி கொடுப்பான், அந்த நம்பிக்கை அவளே எடுத்துருவா. ஸோ அதனால் நம்பிக்கை இருக்கா, ஒன்றும் இருக்கிற மாதிரி இருந்தால் ஃபுல் நம்பிக்கை இருக்கணும், இல்லைனா நம்பிக்கையை கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அன்ட்ரஸ்ட் வருது அப்படின்ற மீன் பண்ணி சொல்லிடுறாங்க. அடுத்து மணிச்சந்திரா வந்து ஒரு நல்ல பையன், டேலண்ட் இதெல்லாம் பொட்டன்ஷியல்லாம் இருக்குது, இதெல்லாம் ஓகே. பட் ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே அவங்கிட்ட இருக்கிற பொட்டன்ஷியல் எதுவுமே வெளியே கொண்டு வரல, அவன் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கானா இல்லையா அப்படின்ற மாதிரி தெரியல, அவனோட கேமே புரியல அப்படின்ற மாதிரி ஓப்பனாக அடிச்சிடறாங்க. கண்டிப்பாக ரவீனாவை தோர்த்து மணி எங்கே தெரிகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை நமக்கு அந்த ஃபீலிங் தான், அதை ஓப்பனாக சொல்லிடுறாங்க. மாயா வந்து ஐ லவ் வேர், ஆனால் மாயாக்கும் விச்சுக்கும் ஒரு பிரச்சனை நடந்தது, அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மாயாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவள் வந்து இந்த ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறா, ஸோ அந்த நம்பிக்கை கொடுக்க மாட்டேங்கிறான், கனெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேங்கிறா,
மற்றவங்க நம்ம போய் பேசினாலும் அந்த ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேங்கிறா. என்னென்ன அவளுக்கு பிரச்சனைனா, இப்போ ஒரு கேமில் விளையாடினதுக்காக இப்போ என்ன அட்டாக் பண்ணுறா, அதை அவளோட நேச்சர் விட்டுருங்க. பட் அவளுடைய நெகட்டிவிட்டி என்னென்னா, ஸோ மற்றவங்களை டார்கெட் பண்ணுறா, அவள் நெகட்டிவ் சைடு மட்டும்தான் வச்சு இந்த கேம் விளையாடிட்டுருக்கா. அவளோட பாசிட்டிவ் சைடெலாம் வச்சு கேம் விளையாடினா இன்னும் சூப்பராக இருக்கும், அது அவங்களுக்கு ரொம்ப ரீச் ஆகும். அதை நீ பண்ணு, அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்து நீ பண்ணினா சூப்பராக இருக்கும், உன்னோட பாசிட்டிவ் சைன்ஸை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பூர்ணிமா, பூர்ணிமாவை பொறுத்தவரை ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேலு. உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் பண்ணிகிட்ருக்க, இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, இதெல்லாம் சூப்பர். நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்ககிட்ட இருந்து எனக்கு குட் வைப்ஸ் வர மாதிரியே தெரியல, ஒரு சில பீப்புள்ஸ் கூட மட்டும்தான் கனெக்டிவிட்டியாக இருக்குது, ஸோ அது மட்டும் தான் இருக்குது, அதை கொஞ்சம் மாற்றிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபைனலாக வந்து கூல் சுரேஷ் வந்து, ஸோ நான் வெளியே இவரை பற்றி நேமை கேட்டு வந்ததுக்கும் உள்ளே வந்ததுக்கும் ரொம்ப கான்ட்ரடிக்டாக இருந்தது. ஸோ உள்ளே வந்தாலும் ஒரு ஸ்வீட் நேச்சராக நிறைய சண்டை வராமல் இவர் கூட தான் இருந்தது, இது அவரோட பாசிட்டிவ். நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மற்றவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டுறார், அவர் எடுத்துக்கிறார் மற்றவங்களோட ஸ்பேஸை, ஆனால் அவர் மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்பேஸை கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்ற மாதிரி விசித்திரா வந்து எல்லாரை பற்றியும் கரெக்டாக பாயிண்ட் பேசிடுறாங்க. ஒரு ஆனஸ்ட்டாக பேசின மாதிரி தான் எனக்கு தோணுச்சு எல்லா பாயிண்ட்ஸுமே. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.